ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம், நான் சாந்தகுமார், ALP அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. ஒரு விஷயத்தை முன்கூட்டியே அனுமானிக்கிறது அப்படின்னு வரும்போது, திட்டமிடல் செய்யும்போது நமக்கு நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் சிந்திக்கணும். ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத நிறைய கேட்டிருக்கோம். நான் நிறைய பாசிட்டிவ் திங்கிங் பற்றி நானே நிறைய பேசியிருக்கேன், நடைமுறையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கேன். இப்போ பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுன்றது ஒன்று, பாசிட்டிவ் திங்கிங் வேறு, பாசிபிலிட்டி திங்கிங்கிறது வேறு. ரெண்டுமே வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். உங்களுடைய செயல் பாசிட்டிவாக இருக்கணுமே தவிர, உங்களுடைய எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கணும்னு கட்டாயப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நெகட்டிவாகவும் திங்க் பண்ணணும், அது பேர் பாசிபிலிட்டி திங்கிங். என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதுக்கு திட்டமிட்டு அதை பாசிட்டிவாக செயல்படுத்த முடியும், பிரச்சனையை கூட அட்வான்டேஜாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம். இது நடந்தது வந்து பிரிட்டிஷ் பெட்ரோலியம் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு லண்டன் பேஸ்டு கம்பெனி, உலகத்திலே பெரிய பெட்ரோலியம் பேஸ்டு கம்பெனி அது. அவங்களுடைய ஒரு எண்ணெய் கப்பல் அமெரிக்க கடற்கரை ஓரத்தில் உடஞ்சிடுச்சு. கடல் ஃபுல்லாக, கடற்கரை ஓரம் ஃபுல்லாக பெட்ரோலியம். அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சுற்றுப்புற சுகாதாரம் இதெல்லாம் பண்ணுறவங்க, சுற்றுச்சூழல் மாசுபடுதல் அப்படிங்கிற நிகழ்வுக்காக இந்த பிரிட்டிஷ் பெட்ரோலியத்துக்கு ஒரு பெரிய ஃபைன் ஒன்று போடப்படுது. எந்த அளவுக்கு ஃபைன்னா, அவங்க ஒரு ஆண்டு முழுக்க என்ன டேர்ன் ஓவர் பண்ணுவாங்களோ அதை ஃபைனாக கட்டணுன்ற நிலைமை. அப்போது பேப்பர்களெல்லாம் எழுதுனாங்க. என்ன எழுதுனாங்க அப்படின்னா, அவ்வளோதான், இனிமேல் பிரிட்டிஷ் பெட்ரோலியம் தலை தூக்க முடியாது, என்ன இவ்வளோ பெரிய ஃபைனை கட்டுனா அவங்க இந்த தொழில் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டுடும் அப்படின்னு சொல்லி எழுதுனாங்க. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுநாளே அந்த பிரிட்டிஷ் பெட்ரோலியம் கம்பெனி, மறுநாளோ ஒரு வாரத்துலேயோ, நம்ம ஒரு புரிதலுக்காக உடனேவே அப்படிங்கிற புரிதலுக்கு எடுத்துக்கலாம், அந்த பணத்தை கொண்டு போய் கட்டிட்டாங்க. அப்போ எல்லோரும் பிரிட்டிஷ் பெட்ரோலியம் கம்பெனிக்கிட்ட கேள்வி கேட்டாங்க, இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு, ஒரு வருஷத்தினுடைய டேர்ன் ஓவர் அளவுக்கு ஒரு ஃபைன் போட்டால் கூட உங்களால் உடனே கட்ட முடிஞ்சது, உங்கள் பிஸ்னஸை பாதிக்கலையா அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. அப்போது பிரிட்டிஷ் பெட்ரோலியம் சொன்னாங்க, இது ஏற்கனவே எங்களுக்கு தெரிந்த நிகழ்வு தானே, அதனால் நாங்கள் இதுக்கு தயாராக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒவ்வொரு டேர்ன் ஓவர் நடக்கும்போதும் இந்த மாதிரி ஒரு ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது முதல்லையே புரிந்து அதற்கான ஒரு தொகையை தொடர்ந்து எடுத்து வச்சுக்கிட்டே வராங்க. அதனுடைய அக்யூமுலேஷனில் இருந்து இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு தனியாக வச்சுருக்காங்க. அந்த ஃபண்டை எடுத்து இந்த நிகழ்வுக்கு அந்த பணம் அதுக்காகவே ஒதுக்கப்பட்டது. இதை தான் திட்டமிடல்னு சொல்கிறோம். ஆனால் பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் இல்லாமல் இருக்கிறது பேர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை, ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை, ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறது, ரிஸ்க்கு வந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படிங்கிற செயல்பாட்டுக்கும் திட்டமிடல் பண்ணும்போது தான் அந்த வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். ஏன் இதை இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஜோதிடம் கற்றுக்கொள்கிற நோக்கமே அதுதான். இப்போ வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வரும், சவால்கள் வரும், அதை எப்படி கையாண்டு அதை வெற்றிப்படியாக மாற்றுறது, தடைக்கல்லே படிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு பிரச்சனை வந்தால் அதை கையாளுறதுக்கு தெரியணுன்னா, பிரச்சனை எந்த நேரத்தில் வரும், எந்த ரூபத்தில் வரும்ன்றதை முன்கூட்டியே அனுமானித்து அதை சாதகமாக மாற்றிக்க தெரியணுன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும். இதை தான் நம்ம ALP ஜோதிட அடிப்படை வகுப்பில் ஒரு 15-30 வகுப்புக்குள்ளார நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க, ஜோதிடம் படிங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. நன்றி.